வெல்கம் டு ஜெயம் தமிழ் இந்த வீடியோவில் வந்து அதாவது 10 வாட்ஸ் பேனலில் 7 ஏஹ் பேட்டரியில் அதாவது சார்ஜ் கண்ட்ரோல் இல்லாத துருவா 12 வோல்டேஜ் வருதுங்கள அதில் வந்து இது 12 வோல்ட் ஏற்றுக்குமா சார்ஜ் ஆகுமா சார்ஜ் கண்ட்ரோல் இல்லாதுன்னு இது செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க சார்ஜ் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் சார்ஜ் பாருங்க 12.4 இருக்கு அப்படியே துருவ கனெக்ஷன் கொடுக்கலாம் துருவ எதை சார்ஜ் கண்ட்ரோல் இல்லாத துருவ கனெக்ஷன் கொடுக்கலாம் சார்ஜ் ஏறுமா பார்க்கலாம் இதுல பிளஸ்க்கு பிளஸ் மைனஸ்க்கு மைனஸ் கொடுங்க இப்போ செக் பண்ணி பார்த்தா 11 தான் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி தான் சார்ஜ் போட்டு அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டலான்னு தான் இது செக் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு தான் இது பண்ணலாம் எப்படி ஏறுதுன்னா இது வந்து ஏசியில் வந்து எப்படி ஏற்றுறாங்கன்னா ஏசியை வந்து டிசியை மாற்றி 12 வோல்டேஜ் மாற்றி இதுக்கு கொடுத்தாங்கன்னா இது சார்ஜ் ஆகும் அந்த கான்செப்ட் தான் 12 வோல்டேஜ் டிசியை மாற்றி தான் எதுவுமே சார்ஜ் பண்ணணும் இந்த பேட்டரி வந்து 12 வோல்டேஜ் தான் சார்ஜ் ஆகும் 12 வோல்டேஜில் தான் டிசி கரண்ட்டு தான் சார்ஜ் ஆகும் அந்த கான்செப்ட் தான் இதுல எவ்வளவு வோல்டேஜ் வருதுன்னு பார்க்கலாம் பிளஸ் மைனஸ் கொடுத்து செக் பண்ணி பாருங்க பாருங்க 12 வோல்டேஜ் வருதுங்களா 12.1 இங்க கிட்ட கட்டி 12 வோல்டேஜ் வருதுங்களா அதனால தான் 12 வோல்டேஜ் வந்தா இது சார்ஜ் ஆகும் நம்ம சார்ஜ் கண்ட்ரோலர் எதுக்கு போறதுன்னா அதாவது அதிகமாக வரும் கம்மியாக வரும் சார்ஜ் அதாவது சோலார் பேனல் வந்து கரண்ட் அதிகமாக இருந்தால் அதிகமாக வரும் கரண்ட் இதை பவர் கம்மியாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சூரிய ஒளி கம்மியாக வந்துச்சுன்னா பவர் கம்மியாக வரும் அது வந்து ஈக்குவலாக பண்ணி கொடுக்கறது தான் சார்ஜ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க அது இல்லாதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து கிராமப்புறத்தில் அப்படின்லாம் யாருனா குழந்தை வச்சுன்னுக்கிறவங்க கிராமப்புறத்தில் இப்போ பேட்டரி சோலார் பேனல் மட்டும்தான் இருக்குது இது சார்ஜர் கண்ட்ரோல் தான் வேணுமா சார்ஜ் பண்ணுறதுக்கு அப்படிலாம் இல்லை திடீர்னு எதனா ஒன்று எமர்ஜென்சி அப்படின்னா இந்த மாதிரி சோலார் 10 வாட்ஸ் பேனல் இந்த சார்ஜ் கண்ட்ரோல் பேட்டரி இருந்துச்சுன்னா துருவா மைனஸ் பிளஸ் கரெக்டாக பார்த்து கனெக்ஷன் கொடுத்து சார்ஜ் பண்ணி எமர்ஜென்சி மட்டும் யூஸ் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது அதாவது வந்து சார்ஜ் கண்ட்ரோல் இல்லாதையும் ஒர்க் பண்ணலான்னு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கோசரம் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க அதிகமாக ட்ரை பண்ணாது எல்லாத்தையுமே இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல இது பண்ணாதீங்க தேவைக்கு உங்களுக்கு எதுனா திடீர்னு தேவையா அப்படின்னு மட்டும் இது யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே நிறைய பேருக்கு வந்து கிராமப்புறத்தில் யாருன்னா சோலார் பேனல் பேட்டரி மட்டும் வச்சுருந்தாங்களா ஷேர் பண்ணி விடுங்க அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம் வேறுமா யாராவது இல்லை இது வந்து டிசி பேனல் டிசி வந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணும் கரண்ட்டு 12 வோல்டேஜ் அதே மாதிரி இது 12 வோல்டேஜ் தான் அதனால வந்து இதுலேருந்து இதுக்கு கொடுத்தா கண்டிப்பாக சார்ஜ் ஆகும் அதாவது கண்ட்ரோல் இல்லைனாலையும் சார்ஜ் பண்ணலாம் ஆனால் கண்ட்ரோல் போட்டு தான் சார்ஜ் பண்ணணும் அப்போ தான் வந்து ஈக்குவலாக ஈவனாக வந்து கரண்ட் வந்து பேட்டரிக்கு சார்ஜ் ஆகும் கரெக்டாக ஈக்குவல் பண்ணி கொடுத்து உங்கள் சார்ஜ் கண்ட்ரோலர் அப்படி இல்லைனா தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள்
வந்து ஏற்கனவே வந்து இது செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி டை ஆயிருக்கிற பேட்டரி வந்து செஞ்சு பார்த்தேன், அது நல்லா ஒர்க் ஆச்சு, ஃபுல்லாக ட்ரை ஆயிட்டுச்சு. இதில் சோலாரில் த்ரூவாக கொடுத்து பார்த்தேன், அப்போ வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. கிராமப்புறத்துல கரண்ட் இல்லாத ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு எல்இடி வாங்கிட்டாங்க. எல்இடி வாங்கி இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்து வச்சுக்காங்க கரண்ட் இல்லாத ஏரியாவில். இந்த மாதிரி சார்ஜ் போட்டு இது மாதிரி நைட்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையான வெளிச்சம் இதுலேயே வந்துடும், பேட்டரியில த்ரூவாக கனெக்ஷன் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, கிராமத்தில் கரண்ட் இல்லாத ஏரியாவுக்கு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரிலாம் இருக்குதான்ட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை நான் உங்கள்